உயிர்மை எழுத்து இங்கு, இங்கு கூட்டல் எப்படி உயிர்மை எழுத்துல மெய்யெழுத்து இங்குங்கிறது உயிரெழுத்தான ஆல இருந்து அவ் வரைக்கும் உள்ள எழுத்தோட சேர்ந்து எப்படி உயிர்மை எழுத்தான ஞா வரிசை எப்படி உருவாகுது பிறப்புது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நான் கூட்டல் போட்டு எழுதுறேன் உங்களுக்கு, எளிமையா இருக்கும். அதாவது இங்கு சரிங்களா கூட்டல் உயிரெழுத்து என்னது உருவாகிற எழுத்து ஞ சரிங்களா, இங்கு கூட்டல் அ. அடுத்து இதே இங்கு எழுதிக்கோங்க, இங்கு கூட்டல் அடுத்து என்ன வரும் உயிரெழுத்துல ஆ, என்ன எழுத்து வரும் ஞா, கணக்கால் போடணும். இந்த எழுத்தை எழுதி அதாவது இங்கு ஞா எழுதிட்டீங்கன்னா இரண்டாவது எழுத்துக்கு என்ன எழுத்து சேர்க்கணும் மூன்றாவது எழுத்துக்கு என்ன சுழி சேர்க்கணுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்ப எழுத்துல நீங்க இடைப்பட்ட ஏதாவது எழுத்த மிஸ் ஆகாம அதை விட்டு விடுபட்டு போயிடும். எழுதும் போதே சில நேரம் எழுத்த விட்டுருவாங்க. அப்ப இது சேர்த்து எழுதும் போது எழுத்து விடுறதுக்கு வழிவகை இல்லை, கரெக்டா எழுதிடலாம் சரிங்களா. இங்கு கூட்டல் ஆ ஞா. அடுத்து இங்கு கூட்டல் ஈ சரிங்களா, நீ இங்கு கூட்டல் அடுத்து ஈ. இந்த எழுத்தை எழுதி இது ஒரு சுழி சுழி, நீக்கு எப்படிக்கணும் சுழிக்கணும் நினைச்சுக்கிட்டீங்களா. இது ஒரு சுழி, இது நல்ல நெடில்குரிய சுழி. இங்கு கூட்டல் ஈ நீ. அடுத்து இங்கு கூட்டல் ஊ நியூ, ஞாவை எழுதி இந்த நேர கோடு போடும் நினைச்சுக்கிட்டீங்களா. நியூ எப்படி உச்சரிக்கணும் நியூ. அடுத்து இங்கு கூட்டல் ஊ. அப்போ நீங்க இந்த ஞாவை எழுதி இந்த நியூ மாதிரி போட்டுருங்க, போட்டுட்டு அதை சுழிக்கணும். அப்ப நியூ. அடுத்து இங்கு கூட்டல் ஏ. அப்ப கொத்து சிலி கொம்பு போட்டு ஏ சரிங்களா, இங்கு கூட்டல் ஏ ஏ. அடுத்து இங்கு கூட்டல் ஏ ஏ, எட்டு சிலி கொம்பு போட்டு ஏ. அடுத்து இங்கு கூட்டல் ஐ ஞை சரிங்களா. அடுத்து இங்கு கூட்டல் ஓ ஞோ சரிங்களா. அடுத்து அடுத்த எழுத்து என்ன இருக்கு உயிர் எழுத்துல, இங்கு கூட்டல் ஓ நெடில் ஓசைனா என்ன போடணும் ஒத்த சொலி கொம்பு. அப்ப அடுத்து இரட்டை சொலி கொம்பு ஞோ. அடுத்து ஔ, உயிரெழுத்துல என்ன இருக்கு ஔ, இங்கு கூட்டல் ஔ ஞௌ. ஞௌ எப்படி எழுதணும் ஒரு சொலி கொம்பு போட்டுருங்க, இந்த ஞா புள்ளி எடுத்துட்டு ஞா எழுதுங்க, இந்த லாவை இதனோட சேர்க்கணும் சரிங்களா. இங்கு கூட்டலாவ் ஞவ், ஞவுங்கிற எழுத்து மூன்றா வரும் ஒரு சுழி கொம்பு போட்டு ஞா எழுதி இந்த லா இருக்கு இல்லையா இந்த லாவை முடிச்சிங்கன்னா இதுதான் ஞவ் புரிஞ்சுக்கிட்டீங்களா. ஓ இது இங்கு வரிசை சரிங்களா. இப்போ கா வரிசையில நான் காங்கிற எழுத்த ஆரம்பிக்கிற மாதிரி வார்த்தைகள் எழுதணும். இப்ப இத பாத்தீங்கன்னா இத வச்சு இந்த எழுத்து தொடங்குற வார்த்தைகள் வந்து நீங்க ஒரு வாக்கியம் படிக்கும் பொழுதோ ஒரு கண்டென்ட் தமிழ்ல ஒரு பேராகிராஃபோ ஒரு ஸ்டோரியோ படிக்கும் போது இடைப்பட்ட எழுத்துக்கள்ல இந்த உயிர்மை எழுத்து வரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா. இப்ப கால வந்து நான் வார்த்தை எழுதி போட்டேன் கம்மல் காடு கிண்ணம், இதுல வந்து அந்த மாதிரி இப்ப இதுக்கு எழுதலாம் ஞா அப்படிங்கும் போதும். இப்ப ஞாங்கிறது இங்கனம் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதும் போது இந்த ஞா வரும் சரிங்களா. கவனிச்சுக்கிட்டீங்களா. இப்ப இங்கனம் அப்படின்னு இங்கனம்னா
இது இங்கே அப்படின்னு அர்த்தம். அப்ப இது இங்க நம் இதெல்லாமே தமிழ் இலக்கண வார்த்தைகள் மாதிரி வரும். இங்கனம் அப்படின்னா இப்படிக்கு, யுவர்ஸ் அப்படின்னு வரும். இப்ப இங்க நம் இங்க இந்த வந்து இங்க இருக்கு பாருங்க. அப்போ உயிர்மை எழுத்துக்கள்ல உயிர்மை எழுத்துக்கள்ல இந்த எழுத்தை வச்சு வார்த்தைகள் தொடங்குமா அப்படின்னா இது வந்து அப்படி வர. இப்ப இதுக்கு ஒரு வார்த்தை எழுதுறேன் பாருங்க, எங்கே. இது ரெட்டசொலி கொம்பு இல்லையா. இந்த இந்த எழுத்தோட தனி உச்சரிப்பு என்னது? ஞே. அப்போ எங்கே, எங்கே. இப்போ இங்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த எழுத்தை இங்க கொண்டு வரேன், எங்கே. இது ஒரு வினா வார்த்தை, எங்கே. அப்போ இந்த இங்கு வரிசையில வார்த்தைகள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரிங்கிறது இருக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு வாக்கியத்தை ரீட் பண்ணும் பொழுதோ இடைப்பட்ட வார்த்தைகள்ல இந்த மாதிரி இதுக்குரிய எழுத்துக்கள் ஏ. அதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த ஞாங்கிறது இங்கனம், இங்கனம்னா இவர்ஸ் இப்படிக்குன்னு அர்த்தம். எங்கேங்கிறதுல இந்த ஞே வந்து சரிங்களா. சில வார்த்தைகள் வரும், இப்ப அடுத்த இச்சு எழுதும் போது இச்சு சாக்கலாம் வார்த்தைகள் வரும். இங்கு வரிசையில இடைப்பட்ட எழுத்தா இந்த உயிர்மை எழுத்து வரும். இப்ப நம்ம எழுதியிருக்கிறதும் இதெல்லாம் என்னது, இந்த வரிசை என்ன எழுத்து, உயிர்மை எழுத்து. இடைப்பட்ட இருக்கிற எழுத்து என்ன எழுத்து, உயிர் எழுத்து. இந்த இங்கு புள்ளி வச்ச எழுத்து என்ன எழுத்து, மெய் எழுத்து. புரிஞ்சுக்கிட்டீங்களா? முடிச்ச உடனே உயிரெழுத்து எது, மெய் எழுத்து எது, இரண்டும் சேர்ந்து உருவான உயிர்மை எழுத்து எதுன்னு அந்த பேஜ் உள்ளதை உடனே வாசிச்சு பழகிக்கோங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ் எழுத போறோம். அதாவது உயிர்மை எழுத்து எழுதிட்டு இருக்கோம் இல்லையா, உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து நமக்கு எப்படி உயிர்மை எழுத்து உருவாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நேற்று வந்து மெய் எழுத்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்தது இக்கு முடிச்சிட்டோம். அடுத்து இங்கு, இங்கு எப்படி உயிரெழுத்தோட சேர்ந்து இங்கு ங வரிசை இதெல்லாம் வந்ததுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம எழுத போறது மெய்யெழுத்துல மூன்றாவது எழுத்து. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு சொன்னோம், 18. உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்கு, 12 சரிங்களா. ஆயுத எழுத்து அதுவும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது மெய்யெழுத்துல மூன்றாவது எழுத்து இச்சுங்கிற எழுத்து எப்படி உயிரெழுத்தோட சேர்ந்து உயிர்மை எழுத்தாக ஒலிக்கிறது, எப்படி வடிவம் வருது, எப்படி எழுதணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நீங்களும் அதாவது 3 கோடு நோட்டு இல்ல 4 கோடு நோட்டு எப்பவும் போல வழக்கம் போல, இல்ல எங்களுக்கு 2 லைன்ஸ் நோட்டு தான் இருக்கு, 2 கோடு நோட்டு இருந்தாலும் அதுவும் வச்சுக்கலாம். பட் அந்த மேல சுழி வரும் போது மட்டும் கரெக்டா அந்த நேர் சுழியா இருக்கணும். இதுல 3 லைன் நோட்டு 3 கோடு போட்டு 3 லைன்ஸ் நோட்டுங்கிறது ரொம்பவும் சிறப்பு, எழுதுறதுக்கு எளிமையா இருக்கும், நல்லாவும் வரும். இப்ப இச்சுங்கிற எழுத்துல இருந்து எப்படி எழுதுறதுன்னு பாக்கலாம். இப்போ மெய் எழுத்துல மூன்றாவது எழுத்து இச்சு. கா எழுதுற மாதிரிதான் சா எழுதணும், இச்சு எழுதி மேல புள்ளி. இது வந்து புள்ளி எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களுக்கு இன்னொரு பேர் என்னது, புள்ளி எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். இச்சு கூட்டல் உயிரெழுத்துல மொதல் எழுத்து எது, ஆ. உயிரெழுத்தின் முதல் எழுத்து ஆ. இச்சு கூட்டல் ஆ. அடுத்து இச்சு கூட்டல் ஆ, உயிரெழுத்தில் இரண்டாவது எழுத்து ஆ. இப்ப இந்த எழுத்தை எழுதி துணைக்கால், இந்த எழுத்துக்கு பேரு துணைக்கால். இந்த மாதிரி அதாவது தனித்து ஒரு எழுத்து இருக்கும் பொழுது இதோட சேர்த்து இந்த எழுத்தை எழுதணும்னா இந்த ரெண்டு எழுத்து சேர்ந்து ஒரு ப்ரொனன்சியேஷன், ஒரு ஒலி வடிவம் கொடுக்கும். அதுக்குதான் இதுக்கு பேரு துணைக்கால். தமிழ்ல துணைக்கால் போட்டு எழுது அப்படின்னா இந்த நெடில் வார்த்தைகள் எழுதும் போது இது மாதிரி சொல்லுவாங்க. இப்ப பாயில் பல்லுன்னு எழுதுறோம்னு வைங்க, அப்ப அதை பார்க்க பக்கத்துல துணைக்கால் போடுப்பா, துணைக்கால் போட்டு பால்னு எழுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப துணைக்கால்னா யோசிக்க கூடாது, இதுதான் துணைக்கால், ஒரு எழுத்திற்கு துணையாக வருவது அவ்வளவுதான். இந்த துணை மீன்ஸ் ஹெல்பிங் லெட்டர் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. துணைக்கால் இச்சு கூட்டல் ஆ சா, சா சா சரிங்களா. அடுத்து இச்சு கூட்டல் உயிரெழுத்தின் மூன்றாவது எழுத்து எது, ஈ. இச்சு கூட்டல் ஈ சி. அடுத்து இச்சு கூட்டல் ஈ சி. சுழி வந்து இது வந்து ஒரு சுழி, இது வந்து நல்லா சுடுத்து மேல் கூட தொட்டு நம்ம எழுதணும். இச்சு கூட்டல் ஈ சி. அடுத்து இச்சு
கூட்டல் உ சு எப்படி எழுதுறேன்னு பாத்துக்கோங்க. இந்த சா மாதிரி எழுதிருங்க, அனுப்பிச்சுட்டீங்களா? எழுதிட்டு கீழே இதுல ஒரு சின்ன கோடு சு, சரிங்களா? அடுத்து கிச்சு கூட்டல் ஊச்சு கூட்டல் உயிரெழுத்துல அடுத்த எழுத்து ஊ சு எழுதணும் நம்ம. அப்போ இந்த எழுத்து எழுதிக்கோங்க, சு எழுதிக்கோங்க, கீழே ஒரு சுரு சு இச்சு கூட்டல் ஊ சு. அடுத்து இச்சு கூட்டல் ஏ உயிரெழுத்து ஏ, இச்சுங்கிறது மெய்யெழுத்து, சேர்ந்து ஒழிப்பது சே. அடுத்ததா இச்சு கூட்டல் ஏ, இச்சு கூட்டல் ஏ இரட்டை சுழி கொம்பு சே. அடுத்து இச்சு கூட்டல் அடுத்து உயிரெழுத்துல என்ன எடுத்து வரணும், ஐ சைங்கிற எழுத்து எழுதணும். சைங்கிற எழுத்து இரண்டு எழுத்தா வரும். அப்ப முதல் எழுதுறேன் அது நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்படி எழுதணும் சரிங்களா. இந்த ரெண்டு சொல்லி நான் எழுதுவோம் இல்லையா, ஏற்கனவே எழுதணும் இல்லையா, ரெண்டு சொல்லி நான் மாதிரி எழுதிட்டு இந்த இடம் என்ன செய்யணும், வளைச்சு எழுதணும். இந்த எழுத்து சாவ எழுது சை, இச்சு கூட்டலை சை. அடுத்து இச்சு கூட்டல் ஓ சோ, இந்த ஓசை மாதிரி தான் எல்லா எழுத்தும் ஐனா சை. ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு கவனிங்க, லாஸ்ட் முடியும் போது இந்த எழுத்து உச்சரிப்பு முடியும், சை ஐ வருதுங்களா, சே ஏ வருதுங்களா, சே ஏ, ஊங்கிற ஓசை வருதா. அதுக்குதான் நான் வந்து மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து வரும். இந்த மாதிரி படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த எழுத்து உச்சரிப்பு தான் இந்த எழுத்துக்கும் வரும். அப்ப படிக்கிறதுக்கு எளிமையாகவும் இருக்கும், எழுதுறதுக்கும் உங்களுக்கு எளிமையா இருக்கும். இச்சு கூட்டல் ஓ சோ சோ. அடுத்தது ஔ ஓ ஓ, இச்சு கூட்டல் ஓ சோ. இங்க ஒத்த சுழி கொம்பு போட்டிருக்கோம், அப்ப இங்க என்ன போடணும், இரட்டை சுழி கொம்பு போட்டு சோ. இன்னும் ஒரு எழுத்து இருக்கு அடுத்து, இச்சு கூட்டல் ஔ, இச்சு கூட்டல் ஔ சௌ. ஒரு சுழி கொம்பு போட்டு சா போட்டு இந்த லா மாதிரி வடிவம் உள்ள எழுத்தை இங்க எழுதணும், இது சௌ சரிங்களா. அப்போ 12 உயிரெழுத்துக்களோட இச்சுங்கிற மெய்யெழுத்து சேர்ந்து எப்படி எழுத்து உருவாகியிருக்கு, ச சா சி சி சு, இது வந்து குறில் இல்லையா சு. அடுத்து சு சே சே சை சோ சோ சோ, 12 உயிரெழுத்துக்களோட இணைந்து உருவானது. இதை இந்த முறையில எழுதணும். உயிர்மை எழுத்து இச்சு வரிசை எப்படி, அதாவது உயிர்மையா உயிரும் மெய்யெழுத்து சேர்ந்து எழுதுனதுங்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த ச சால உள்ள வார்த்தைகள் இங்கு வந்து நான் எது சொன்னேன் இல்லையா, அதாவது இடைப்பட்ட வார்த்தைகள்ல தான் அந்த எழுத்து பார்க்க முடியும், அந்த இங்கு வரிசை இதெல்லாம். அந்த சா சிங்கிறது நம்ம ஸ்டார்டிங், அதாவது ஆரம்ப எழுத்தா உள்ள வார்த்தைகள் அந்த மாதிரி வரும். இப்ப இச்சுங்கிறது மெய்யெழுத்து. இன்னொன்னு நினைவில் வச்சுக்கோங்க, புள்ளி வச்ச எழுத்து தமிழ்ல எப்பவுமே ஆரம்பத்துல வராது, ஒரு சின்ன க்ளூ தான். அதாவது ஃபாண்ட்ங்கிற புள்ளி வச்ச இக்கு இன்னும் படிச்சோம் இல்லையா, தமிழ்ல வந்து எந்த மெய்யெழுத்தும் உயிர் மெய்யாவோ உயிரோட சேர்ந்துதான் வருமே ஒழுந்து ஸ்டார்டிங்ல, அதாவது ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கும் போதோ ஒரு வாக்கியத்தையோ ஒரு சென்டென்ஸ் பேராகிராஃப் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து மெய்யெழுத்து வரவே வராது சரிங்களா. இப்ப மெய்யெழுத்துங்கிறது இடைப்பட்ட எழுத்தாதான் வரும். இப்ப சா சிங்கிறதுல நான் வார்த்தைகள் எழுதிட்டு அந்த எழுத்தை இப்போ நம்ம சர்க்கிள் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க எழுதிட்டு அதை ஒன்னு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அடிக்கோடிட்டுக்கோங்க, இல்லைன்னா வட்டம் சர்க்கிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த படிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த எழுத்தை எழுதிட்டு இந்த வார்த்தையை வச்சு படிச்சீங்கன்னா
ஓ இந்த எழுத்து இந்த வார்த்தைகள்ல வருது அப்படிங்கறத நினைவில் கொள்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். இப்ப நம்ம சா ஃபர்ஸ்ட் இச்சு ச சால ஆரம்பிக்கிற வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா சட்டை, ச இட்டை, சட்டை, இது ச சரிங்களா. அடுத்து சா சா நீ சாமி காட் இல்லைங்களா சாமி. அடுத்து சி ஒரு சுழி கொம்பு, ஒரு சுழி கொம்பு இதுக்கு பேரு சி. சி இட்டு சிட்டு இல்லைங்களா. அடுத்து சி ட இன் சீடன் சிய சர்க்கிள் பண்ணி இந்த சைடு வரதெல்லாம் இப்ப நம்ம எழுதின உயிர்மை எழுத்துக்கள் இச்சு வரிசை முடிச்சோம் இல்லையா அந்த வார்த்தைகள் சி ட இன் சீடன். அடுத்து சு இக்கு சுக்கு சரிங்களா. அடுத்து சு சூரியன் சன் சூரியன் சன் சரிங்களா. அடுத்து சேல் எழுதணும் சே டி செடி. அடுத்து சே நெடில் இரட்டை சுழி கொம்பு இதுக்கு பேர் என்னது இரட்டை சுழி கொம்பு. இது ஒரு சுழி கொம்பு இது இரட்டை சுழி கொம்பு. சே வை சேவை சர்வீஸ் சரிங்களா. அடுத்து சை சைக்கு வந்து எழுதலாம் சை தான் டெவில் சொல்லுவோம் இல்லைங்களா சை. அடுத்து சோ ஒத்தசுலி கொம்பு இந்த ஒத்தசுலி கொம்பு போட்டு சோ சொர்க்கம் ஹெவன் சொர்க்கம். அடுத்து சோ சோ லை சோலை கார்டன் பூஞ்சோலை சொல்லுவோம் இல்லைங்களா. அடுத்து சௌ சௌங்கிறதுல நேம் இருக்கும் இல்லைன்னா இந்த ஒரு வெஜிடபிள் பேர் இருக்கு சௌ சௌமாங்க தட்ஸ் ஒரு கத்திரிக்காய் மாதிரி தட்ஸ் அ வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள். சௌ சௌங்கிறது ஒரு பிரிஞ்சால் மாதிரி ஒரு காய் அந்த இது இல்லை பேர் எழுதலாம் சௌங்கிறதுல சௌமியா அப்படிங்கிற நேம்லாம் இருக்கும் இல்லைங்களா இது சௌ இம் யா சௌமியா இது வந்து நேம் இந்த மாதிரி சௌரி சௌ சௌ சௌமியா சௌந்தர்யா சில சௌ போட்டு எழுதுவாங்க வேற உச்சரிப்பு. அப்போ இந்த ச வரிசையில் உள்ள எழுத்துக்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ச வார்த்தைக்காக ச சா சி சி சு சு அடுத்து சே சே சை அடுத்து சோ சோ சௌ சௌக்கு வந்து நான் ரெண்டு வார்த்தைகள் எழுதியிருக்கேன். எழுதிட்டு அந்த எழுத்தை வந்து நீங்கள் ஒன்று அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த சர்க்கிள் பண்ணிக்கோங்க.